குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த கிளாஸில் நான் பார்க்க போகிற சமயம் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று ஆறு கொஷின் பார்க்கலாம் பை பை டூ லெசனார் ஈக்வல் டூ சைன் யூனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ காசினஸ் எக்ஸ் லெசனார் ஈக்குவல் டூ த்ரீ பை பை டூ ஏன்னா நிறுவுக ஓகே இதில் இப்போ எப்படி ஆன்சர் போகிறதுன்னு பார்க்கலாம் தீர்வு எழுதிக்கிட்டோமா இந்த நாடு வரக்கூடிய ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம் அதாவது சைன் யூனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ காசு இனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து பை பை டூலேருந்து த்ரீ பை பி டூக்குள்ளே இருக்குன்னு சொல்ல சொல்ல போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு உள்ளே வரக்கூடிய ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம் சைன் இனோசெக்ஸ் பிளஸ் டூ காசு இன்னோசக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இனோசெக்ஸ் அப்படியே இருக்குது ப்ளஸ் அந்த டூ காசு இன்னோசெக்ஸை plus cos inverse x இன்னோசெக்ஸ்னு பிரிச்சுக்கலாம் இப்போ எக்ஸ் டூ எக்ஸ் இருந்தால் எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு பிரிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி டூ காசு x காசு இன்னோசெக்ஸ் பிளஸ் காசுனோசெக்ஸ் இதில் ஈக்கோல்ட்டு நேராக ஈகோல்ட்டு போட்டாச்சா சைன் cos inverse x இன்னொகோட வேல்யூ பை பை அது ஒரு ப்ராப்பர்ட்டி அது அப்ளை பண்ணியாச்சு சைன் இனோசெக்ஸ் x காசு இன்னொசெக்ஸோட வேல்யூ பை பை டூ பிளஸ் இன்னொரு காசு இன்னொக்ஸ் அப்படியே இருக்குது ஓகே இப்போது நம்மளுக்கு தெரியும் காசு இன்னொக்ஸோட வேல்யூ ஜீரோலேருந்து பைக்குள்ளே இருக்கும் க்ளோஸ் ப்ராக்கெட்டு காசு இன்னோசெக்ஸோட வேல்யூ வந்து ஜீரோ டூ பை பை டூ அதாவது க்ளோஸ் டூ ப்ராக்கெட் படிச்சிருப்போம் அதில் அதாவது காசு இன்னொகோட வீச்சகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதோட ஆன்சர் அப்படிங்கும்போது இதில் எக்ஸுக்கு நம்ம சப்ஜூவ் பண்ணுற வேல்யூங்கிறது சார்பகம் அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து வீச்சகம் அப்போது காசு இன்னொரு செக்ஸோட வேல்யூ ஜீரோவில் இருந்து பைக்குள்ளே இருக்குமா இப்போ இதில் எல்லாத்தையும் வந்து பை பை டூவாக ஆட் பண்ணுறேன் கூட்டுறேன் அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் என்ன வரும் பை பை டூ ப்ளஸ் ஜீரோவா லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டூ இது கூட பை பை டூ கூட்டினா வரும் பை பி டூ ப்ளஸ் பிளஸ் காசுனசெக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் பை பி டூ ப்ளஸ் பை அப்போது இந்த பக்கம் பை பை டூ பிளஸ் ஜீரோ லெஜனா இக்வல் டூ பை பி டூ ப்ளஸ் காசு இன்னசெக்ஸ் லெஜனார் ஈக்குவல் டு பி டூ ப்ளஸ் பையா அப்போது பை பி டூ ப்ளஸ் ஜீரோனா பை பை டூ லெசனார் ஈக்குவல் டூ இந்த பை பை டூ பிளஸ் காசு இன்னோசெக்ஸோட வேல்யூ எவ்வளவு சைன் எக்ஸ் ப்ளஸ் டூ காசு இன்டெக்ஸில் மேலே கண்டுபிடிச்சிருக்குமா அப்போ அதை சர்வ் பண்ணிக்கும் அது கொஸ்டினே திரும்ப வந்துடும் லெசனார் ஈக்வல் டு பை பி டூ ப்ளஸ் பைனா த்ரீ பை பை டூ இப்போ இதில் நம்மளுக்கு என்ன இருந்துச்சு கொஷினே கிடச்சிருச்சு அதாவது அவங்க என்ன ப்ரூஃப் சொன்னாங்களோ அது கிடச்சிருச்சு ஓகே அடுத்தது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று ஒன்பது இது நிரூபிக்க டேன் ஆஃப் சைன்யுன செக்ஸ்எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் மாடலர் செக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் ஒன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை மைனஸ் ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தேன் ஒன் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் சரி மாடலர் செக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஒன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் உள்ள ப்ராக்கெட்டுக்கு உள்ள வரும் பற்றியா சைன்இன எக்ஸை அதை சைனெக்ஸ் ஈக்குவல்டு டி டென் எடுத்துக்கிறோம் அப்போ என்ன வரும் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டோ சைன் டி வருமா சைன் ஒன்று பக்க வந்துடும் சைன் வந்துடும் சைன் மற்றும் இன்னொரு வேல் எழுதிருக்கும் பாரு அதுல அதில் வரக்கூடிய எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன்லேருந்து பிளஸ் தான் இருக்கும் எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்லேருந்து ஒன் ஏன்னா சைன் வேல்யூ மைனஸ் ஒன்ல இருந்து இருக்கும் அதனால எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்லேருந்து ஒன் ஏன்னா ரெண்டு ஈக்குவல் ஓகே இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதுறேன் டேனா சைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெனுக்கு டென் அப்படி எழுதிக்கும் சைஎக்ஸ் டீட்டா தானே டிட்டாவை சட்டிய பிடிக்கும் அப்போ டேன் டிட்டானு கிடைச்சிருக்குமா டேன் டிட்டாவை என்னன்னு சொல்லலாம் சைன் பை காஸ்டீட்டான்னு சொல்லிக்கலாம் ச மேலக்கிற சைன் டிட்டா அதாவது நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே சைனுக்கு மாற்ற போகிறோம் இப்போ மேலே இருக்கிற சைன் டீட்டா அப்படியே இருக்கட்டும் பை அப்படி இருக்கட்டும் இந்த காஸ்டீட்டா என்ன எழுத போகிறேன் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் டிட்டானு எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் எப்படி வரும் அப்படின்னா ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானா காஸ்கொயர் டீட்டாவா ஸ்கொயருக்கு ரூட்டு கேன்சல் வச்சுன்னா காஸ்டீட்டாவா அப்போது அந்த காஸ்டீட்டாக இருக்கிற இடத்துல என்ன எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானு எழுதிக்கிட்டு அப்போ மேலே சைன் டிட்டாவுக்கு பதிலங்க என்ன கொடுத்துருக்கோம் எக்ஸுன்னு கொடுத்துருக்கோமா ஓகே அப்போ மேலே எக்ஸு கீழே ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் சை சயின் டிட்டேன்னா எக்ஸு அப்போ சைன்ஸ் ஸ்கொயரிட்டேன்னா எக்ஸு ஸ்கொயர் அப்போ நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் கண்டிச்சிச்சு எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஒன் மினஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதை கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் மாலஸ் ஆஃப் எக்ஸோட வயல்யூ லெஸ் டென் ஒன் ஓகே இப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று ஆறும் ஒன்பது ஒன்று ஒன்பது முடிச்சிருக்கோம் மீதி செஞ்சால் அடுத்த காசெலாம் பார்த்துக்குவோம் ஓகே